வெல்கம் டு மாக் ஐஏஎஸ் கேட் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் வருதுடியா 2019ஓடது. ஸோ அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரான 2018 கொஸ்டின் பேப்பரை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ், ஜென்ரல் இங்கிலீஷ் பிளஸ் ஆப்டிடியூட் எல்லாமே வந்து கவர் ஆயிரும். ஸோ இந்த வீடியோவோட எண்டில் வந்து எதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்றதும் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காம அதையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், இதுல என்ன நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இது என்ன கரெக்டா இல்ல வந்து கரெக்ட் ரீசன் பிக் பண்ணுங்க இல்லைன்னா இன்கரெக்ட் ரீசன் பிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நம்ம வந்து நோட் பண்ணணும். ஸோ இதுல கரெக்ட் கேட்டிருக்காங்க. என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, ஒரு ஆயில வந்து பெட்ரோலோட நம்ம சேர்த்து டூ வீலர்ஸ்க்கு போடுறோம் இல்லையா, அது எதுக்காக அது வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இட் லூப்ரிகேட்ஸ் த இன்ஜின் பார்ட்ஸ். எஸ், இது கரெக்ட். அடுத்து இட் ரிமூவ்ஸ் ஹீட் இன்சைட் த டூ இன்ஜின்ஸ். ஆமா, உராய்வை தடுக்கிறதுக்கும் இந்த ஆயில் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இட் அலோஸ் ஃபார் தி டெபாசிட் ஆஃப் கார்பன் ஆன் தி ஸ்பார்க் பிளக். சோ டெபாசிட்காக நம்ம வந்து அத பண்றது கிடையாது. சோ ஆயில் ஊத்தினாலும் ஊத்தாட்டியும் இந்த டெபாசிட் ஆஃப் கார்பன் வந்து வந்துட்டே தான் இருக்கும். சோ இது என்ன, ஃபர்ஸ்ட் டூ ஆப்ஷன்ஸ் தான் வந்து கரெக்ட். இட் லூப்ரிகேட்ஸ் த இன்ஜின் பார்ட்ஸ், இட் ரிமூவ்ஸ் த ஹீட் இன்சைட் தி டூ இன்ஜின். சோ ஹீட் உண்டாக நம்மளுக்கு என்ன ஆகும், ஃபயர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா. சோ அந்த பாதிப்புகளை தடுக்கிறதுக்காக நம்ம வந்து ஆயில்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்தது நம்மளுடைய அட்வான்டேஜ் ஆன க்வெஸ்சன், எனக்கு இதுல ரெண்டே ரெண்டு தான் தெரியும், ஒண்ணு வந்து ஆஸ்மியம் இன்னொன்னு வந்து லித்தியம். ஆஸ்மியம் அப்படிங்கிறது ஹெவியஸ்ட் மெட்டல், லித்தியம் அப்படிங்கிறது லைட்டஸ்ட் மெட்டல், இது ரெண்டு தான் எனக்கு தெரியும். சோ ஆப்ஷன் சி தான் என்னுடைய ஆன்சர். சோ இதை அப்படியே விட்டுட்டு நீங்க வந்து அடுத்ததுக்கு போயிடலாம். இருந்தாலும் நம்ம மத்ததுக்கும் பார்க்கலாம். என்ன, டங்ஸ்டன், டங்ஸ்டன்றதுக்கு ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் இருக்கு. சில்வர் இஸ் தி பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. சோ இதுதான் வந்து நம்மளுடைய ஆன்சர். அடுத்தது பிஹெச் வேல்யூ ரிலேட்டடா க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு இதுல என்ன தெரியும் அப்படின்னா, பிளட்டோடதும் மில்கோடது மட்டும்தான் தெரியும். பிளட்டோனது வந்து 7.3 to 7.5, மில்க் அப்படின்றது 6.5. எப்படி நான் அதை ஞாபகம் வச்சுட்டேன் அப்படின்னா, நம்மளுக்கு மில்க் குடிக்கிறோம் இல்லையா, குடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா பிளட்டா அது வந்து மாறுது அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டேன். ஸோ மில்க் குடிக்கும் போது 6.5 இருக்கு, அது 7.5 மாறுது அப்படின்றது தான் என்னுடைய ஞாபகமா நான் வச்சுட்டேன் ட்ரிக்ஸ். ஸோ நீங்களும் அதே மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் எடுத்துக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன, பிளட் அப்படிங்கிறது 7.3 to 7.5. ஸோ அதுல எந்த ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன், மற்ற ரெண்டு ஆப்ஷனை நான் ஓமிட் பண்ணிட்டேன். மில்க் அப்படின்றதுக்கு என்ன பிஹெச் வேல்யூ, 6.5. ஸோ ஆப்ஷன் ஒன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரி, அடுத்து யூரினுக்கு என்னன்னு பார்க்கலாமா. ஸோ யூரின் என்ன பிஹெச் வேல்யூ இருக்கும் அப்படின்னா, ஸோ யூரினுடைய பிஹெச் வேல்யூ 5.5 to 7.5. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்க. ஸோ 7.5 ஆயிடுச்சு, அடுத்து என்ன 5.5. நம்ம மில்க் குடிச்சு பிளட்டு ஊறுது, பிளட்டு கொஞ்சம் போதும், மீதி என்ன ஆகுது, வேஸ்ட்ஸ் எல்லாம் வெளியில, யூரினா வெளியில வந்துருது. ஸோ அது என்ன 5.5 to 7.5 அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிறது என்ன, வினிகர். ஸோ வினிகர் என்ன 2.4 to 3.4. இது வந்து பிஹெச் ஸ்கேல் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், எந்தெந்த வேல்யூக்கு நடுவுல வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு. 0 to 1 நடுவுல அப்படின்னு பார்த்து, சாரி 0 அப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆசிட். அதுக்கப்புறம் வந்து 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா லெமன்ஸ். ஆப்பிள் வந்து 3 to 4 வரும். டொமேட்டோ வந்து 4 வரும். நெக்ஸ்ட் 7 வந்து வாட்டர் வரும். பேக்கிங் சோடா வந்து 8 to 9, அதாவது ஸ்டார்டிங் வந்து 8.something, 9.something அப்படின்னு ஒரு வழியோ அதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுல பாத்தீங்க, சோப் பாத்தீங்க அப்படின்னா 9 to 11 வரும். மேபி 9.8 something, 10.8 something வரும் இல்லையா, அதை சொல்றேன். நெக்ஸ்ட் பிளட் வந்து 7.3 to 7.5 வரும். நெக்ஸ்ட் பிரெயின் கிளீனர் இது வந்து 14 மேல வரும், இதோட பிஹெச் வேல்யூ அப்படிங்கிறது. ஸோ இந்த பிஹெச் ஸ்கேல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா உங்களுக்கு பிஹெச் வேல்யூ வந்து ஞாபகத்துக்கு வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்மளுக்கு, ஃபர்ஸ்ட் நம்பர் நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும், ஈஸியா நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது த தீம் ஆஃப் வேர்ல்டு ஸ்பெஷல் வீக் செலிப்ரேட்டட் ஃப்ரம் 4th October 2017 to 10th October 2017 இஸ் எக்ஸ்ப்ளோரிங் த நியூ வேர்ல்டு இன் ஸ்பேஸ். இது என்ன தீம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் டேஸ் ஆஃப் தி மந்த், அதோட தீம் என்ன அப்படின்றத நீங்க ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். ஸோ இது ரிலேட்டடா நவம்பர் 2018 இருந்து
ஜூன் 2019 வரைக்கும் எல்லா இம்பார்ட்டன்ட் டேஸும் நான் வந்து போஸ்ட் பண்றேன் வீடியோவா, அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. Who among the following women boxers was declared the best boxer of the meet during the World Youth Boxing Championship held in Guwahati in 2017? Ankushta Barrow அப்படின்றவங்க தான் வந்து அந்த அவார்ட், உமன் பாக்ஸர் அவார்ட், வேர்ல்ட் யூத் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் வந்து வின் பண்ணியிருக்காங்க பெஸ்ட் பாக்ஸர்னு. ஸோ இது என்ன அப்படின்னா அங்குஷ்டா பாரோ அப்படிங்கிற. ஸோ இது என்ன ஸ்போர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடும் நம்ம வந்து படிச்சுக்கணும், இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஆப்ரேஷன் ஐஸ் பிரிட்ஜ் யாரோட அசோசியேட் ஆனது அப்படின்னா நாசாவோட அசோசியேட் ஆனது. இவங்க வந்து 6 வருஷம் மிஷன் இது, ஸோ 6 இயர்ஸ் ஆஃப் மிஷன். இந்த மிஷன் என்ன அப்படின்னா ஆர்டிக் சர்க்கிள் அண்டார்டிக் சர்க்கிள்ல இருக்கக்கூடிய 3D வியூவை வந்து பிடிக்கிறதுக்காகத்தான் இந்த மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. Next, identify the organization inaugurated on October 2017 at New Delhi by Prime Minister of India, All Indian Institute of Ayurveda. So, இது ரெண்டு இடத்துல உங்களுக்கு வரும். என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் டேர்ம்ல இது வந்து வரும். அதே சமயத்துல பிசிக்ஸ்ல நேஷனல் லெபார்டரிஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சாப்டர் வரும் இல்லையா, அந்த சாப்டர்லயும் இது வந்து வரும். இது எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா பாத்துக்கோங்க, நியூ டெல்லியில லொகேட் ஆயிருக்கு. என்னைக்கு இனாகிரேட் ஆச்சு, October 2017. ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு பிசிக்ஸும் கவர் ஆயிடுச்சு, கரண்ட் அஃபேரும் கவர் ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் உங்களுக்கு மேட்ச் பண்ணி கேட்பாங்க. நெக்ஸ்ட், மேட்ச் த டைட்டில் வின்னர்ஸ் வித் தியர் சாம்பியன்ஷிப் ஆஃப் 2017. ஸோ இதுவும் என்ன ஸ்போர்ட்ஸ் தான், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் குவெஸ்டன்ஸ் தான். இதுக்கு என்ன அப்படின்னா மிஸ் மேரி கோம். ஸோ மேரி கோம்னாலே நம்ம எங்கிட்ட பாக்ஸிங் தான் போயிருந்தோம். ஸோ மேரி கோம் அப்படின்னா பாக்ஸிங். ஸோ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் நான் வந்து சூஸ் பண்றேன், ஏன்னா ரெண்டு வந்து 3-3 இருக்கு. அடுத்தது மாஸ்டர் அரவிந்த் சிதம்பரம். ஸோ மாஸ்டர் அரவிந்த் சிதம்பரம் வந்து வேர்ல்டு ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப். இது ரெண்டு எனக்கு தெரிஞ்சது. ஸோ என்னுடைய ஆப்ஷன் என்ன அப்படின்னா இதுதான் என்னுடைய ஆப்ஷன், ஆப்ஷன் பி தான் என்னுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்ப மிச்சம் இருக்கிறது பாக்கலாமா. மிஸ் சைகோ மீராபாய் சானு அவங்க என்ன அவார்டு, சாரி என்ன சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேர்ல்ட் வெயிட் லிப்டிங் சாம்பியன்ஷிப். அடுத்து கோபி தொனகால், கோபி தொனகால் அப்படின்றவங்க என்ன வின் பண்ணியிருக்காங்க, என்ன சாம்பியன்ஷிப் அப்படின்னா ஏசிய மராத்தான் சாம்பியன்ஷிப். ஸோ இதுவும் எனக்கு ரெண்டே ரெண்டு தான் தெரிஞ்சதும் அந்த ரெண்டு வச்சு நான் அந்த ஆப்ஷனை வந்து ஸ்கோர் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இது என்ன புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். ஸோ இதுவும் என்ன உங்களுக்கு புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் கரண்ட் அஃபேர் தான். த ரைட்டர் ஆஃப் நாவல் துக்கம் சுகம் ஹூ ஹாஸ் பீன் சூசன் ஃபார் வியாஸ் சாமன் 2017 இஸ் யார், இதோடைய ரைட்டர் ஆத்தர் யாரு அப்படின்னா மம்தா காலியா அப்படின்றவங்க தான் இதோட ஆத்தர். அடுத்தது ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் 15th ஃபினான்ஸ் கமிஷன் வில் பி எஃபெக்ட் ஃப்ரம் விச் டேட், April 1, 2020. ஸோ இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்பர்சனா யார் இருப்பா அப்படின்னா நந்த் கிஷோர் சிங். ஸோ அவரை தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, நந்த் கிஷோர் சிங். ஸோ என்னைக்கு இது வந்து எஃபெக்ட் ஆக போகுது அப்படின்னா April 1, 2020. அடுத்தது விச் சிட்டி ரிசீவ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சிட்டி சர்டிஃபிகேட் இன் September 2017? அகமதாபாத். ஸோ அகமதாபாத் தான் என்ன வாங்கியிருக்கு, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சிட்டி சர்டிஃபிகேட் இன் September 2017. ஸோ இதுவும் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் தான். அடுத்தது ஹூ ஹாஸ் வன் த இந்தியாஸ் 46th கிராண்ட் மாஸ்டர் செஸ் சாம்பியன் டோர்னமெண்ட் 2017? ஸ்ரீநாத் நாராயணன். ஸோ இதுவும் என்ன ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங்ல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த விட்டமின்ஸ் இருக்கு இல்லையா அதை பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உண்டான ட்ரிக்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வீடியோ கொடுக்குறேன், அந்த வீடியோ நீங்க போய் பாருங்க. ஸோ அதில் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, அதில் நான் இதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். எனக்கு இதில் என்ன தெரியுது அப்படின்னா ஏ அப்படின்றது நைட் பிளைண்ட்னஸ் விச் இஸ் நக்டலோபியா அப்படின்றது எனக்கு தெரியுது, B1 அப்படிங்கிறது பெரிபெரி அப்படின்றது எனக்கு தெரியுது. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். அடுத்த சமுக்கு போயிடலாம். இருந்தாலும் நம்ம வந்து இது என்னன்னு பார்த்துடலாம். B6 அப்படின்றது என்ன அப்படின்னா பெலாக்ரா, அதாவது நம்ம
மவுத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈர் பிரச்சனை வருது இல்லையா, அதுதான் இந்த பெலாக்ரா. நெக்ஸ்ட் B12 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அனீமியா, ஸோ பர்னீஷியஸ் அனீமியா. நெக்ஸ்ட் இதுல எது இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க, நல்லா பாருங்க எது வந்து இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒன் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி போட்டு போயிருவோம், அப்படி பண்ணக்கூடாது. ஸோ க்வெஸ்சனை நல்லா ரீட் பண்ணுங்க. ஸோ குளோரோ ஃபுளூரோ கார்பன்ஸ் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ்ல யூஸ் பண்ணுவோம், பட் மீத்தேன் வந்து ப்ளாயிங் ஃபீல்ட்ஸ்ல யூஸ் பண்ண மாட்டோம். மீத்தேன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபியூவலா யூஸ் பண்ணுவோம், ஹீட்டையும் லைட்டையும் ஜென்ரேட் பண்றதுக்கு ஒரு ஃபியூவலா நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது நைட்ரஸ் ஆக்சைடு, இது வந்து அனஸ்தீஷியாவா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அனஸ்தீஷியானா மயக்கம் வந்தா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுமே என்ன தப்பு. கார்பன் டை ஆக்சைடு பேர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூவல்ஸ்ல வரும். ஸோ இதுல கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா செகண்ட் அண்ட் தேர்ட் தான் வந்து தப்பானது. ஸோ மீத்தேன்ன்றது நம்ம ஃபியூவல்ஸா யூஸ் பண்ணுவோம், ஹீட்டையும் லைட்டையும் நம்ம ஜென்ரேட் பண்றதுக்காக. நைட்ரஸ் ஆக்சைடு இஸ் யூஸ் அஸ் தி அனஸ்தீஷியா. அடுத்தது த ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் ஆஃப் குளுக்கோஸ் இன் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் இஸ் இன்ஃபினிட்டி. ஏன் அப்படின்னா இதுல ஆக்சிஜன் டேக் பார்ட் பண்ணாது, ஆனரோபிக் அப்படின்றதுல ஆக்சிஜனே வராது, அரோபிக்ன்றதுல ஆக்சிஜன் இருக்கும். நெக்ஸ்ட் த வேல்யூ ஆஃப் இ நாட் அப்படின்றது என்ன, ஒன். ஸோ இ நாட் இஸ் ஒன். அதுக்கப்புறம் ஹவு மெனி சொல்யூஷன்ஸ் ஹாவ் அ லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள். ஸோ லீனியர் ஈக்குவேஷனுக்கு மல்டிபிளா இருக்கலாம், பட் ஒன் வேரியபிள்க்கு ஒன்லி ஒன் சொல்யூஷன் தான் இருக்க முடியும். ஸோ யூனிக் சொல்யூஷன். இப்போ இதை பாருங்க, ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி, எக்ஸ்ன்றது ஒரே ஒரு வேரியபிள், ஏ அண்ட் பி அப்படின்றது கான்ஸ்டன்ட். ஸோ எவ்வளவு வேல்யூ இருக்குதுக்கு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பை பி. நெக்ஸ்ட் இப்ப சீக்வன்ஸ் செவன்த் டேர்ம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு நீங்க என்ன ஷார்ட்கட்ஸ், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த மெத்தட்ல போடுறதுனா நீங்க வந்து போடலாம். இல்ல அப்படின்னா ஈஸியான மெத்தட் என்னன்னா இதுல ஜீரோ இல்ல, இதுல ஒரு ஜீரோ, ரெண்டு ஜீரோ, மூணு ஜீரோ, நாலு ஜீரோ, அஞ்சு ஜீரோ, ஆறு ஜீரோ, ஏழு ஜீரோ. ஸோ அப்ப நம்மளுக்கு இந்த 10^-7 எப்படி வருதுன்றது நம்மளுக்கு அதை எண்ணி பார்த்து அந்த ஜீரோ இருக்க மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ அப்படியும் ஷார்ட்கட் மெத்தட்ல போடலாம், இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி மெத்தட்லயும் நீங்க வந்து போடலாம். அந்த மெத்தட் நான் கீழே டீட்டெயில்டா கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துக்கங்க. நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை. ஸோ இது என்ன அப்படின்னா கம்ப்ளீட்லி ரிலேட்டட் ஆன் சிம்பிளிஃபிகேஷன் போட்மாஸ் ரூல். போட்மாஸ் ரூல் படிதான் நீங்க இதை போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்குள்ள இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆஃப் அப்படின்றத சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் டிவிஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அடிஷன், அதுக்கப்புறம் சப்ட்ராக்ஷன். அதுபடி தான் நான் போட்டிருக்கேன். அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல சால்வ் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் இந்த மல்டிப்ளிகேஷன் சால்வ் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் வந்து ஆஃப்ன்றது. ஸோ ஆஃப்ன்றது இதுதான். ஸோ ஆஃப்னா என்ன, மல்டிப்ளிகேஷன். அதுக்கப்புறமா மறுபடியும் பிராக்கெட்குள்ள இருக்கிறத நான் வந்து என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டையும் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் வந்து இதை பண்ண முடியும், ஏன்னா அந்த இடத்துல பிராக்கெட்ஸ் இருக்கு. அடுத்தது சம் ஆஃப் மணி ட்ரிபிள்ஸ் இட் செல்ஃப் அட் 8% பெர் ஆனம் ஓவர் அ சர்டைன் டைம், த டைம் டேக்கன் இஸ். ஆன்சர் வந்து இதுக்கு 25 இயர்ஸ். ஸோ இதோட ஃபார்முலா என்ன, ட்ரிபிள்ஸ்னா என் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் divided by r into 100. So x என்றது என்ன, triples ஆ, doubles ஆ, 4 times ஆ, 8 times ஆ அப்படின்றது தான். ஸோ அந்த இடத்துல 3 which is triples, 3 minus 1 divided by 8. 8 அப்படின்றது என்ன, r rate of interest into 100. சால்வ் பண்ணினா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 25 years. நெக்ஸ்ட் கரெக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஜிசிடி அண்ட் எல்சிஎம். ஸோ ஜிசிடிங்கிறது கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர், எல்சிஎம் அப்படிங்கிறது லீஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ நம்ம எல்லா சமையும் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 450 ஒரு மூணு நம்பர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 450 அதோடைய எல்சிஎம்மா இருந்துச்சு அப்படின்னா 15 அப்படிங்கிறது அதோட ஜிசிடியா இருக்கு. ஸோ இந்த 15ன்றது என்ன, LCM விட லெசரா இருக்கும். ஸோ LCM இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் தி ஜிசிடி. ஸோ ஃபோர்த் தான் வந்து கரெக்டான ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த சம் என்னன்றது இந்த க்வெஸ்சன் பேப்பர்லயே இருக்கு, இதையும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் PQRST ஆர் இன் அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷன் தென் த வேல்யூ ஆஃப் பி மைனஸ் கியூ பிளஸ் சிக்ஸ் ஆர் மைனஸ் ஃபோர் எஸ் பிளஸ் டி. ஸோ அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷன்னா என்னன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் ஒன், இது இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் ஒன், இது இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் ஒன், டிஃபரன்ஸ் ஒன்.
சோ டிஃபரன்ஸ்லயே நம்மளுக்கு போயிட்டு இருக்கு, காமன் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுதான் ஆட்டோமேட்டிக் ப்ராக்ரெஷன். சோ நம்ம 1 2 3 4 அப்படின்றத ஒரு சீரீஸா எடுத்து பிக்யூஆர்எஸ்டிக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணிக்கிறோம். அந்த பிக்யூஆர்எஸ்டி வேல்யூ எடுத்துட்டு போய் இந்த ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆன்சர் எங்க கிடைச்சிருக்கு, 0 அப்படின்ற ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. அடுத்தது நான் அப்படியே ஒரு சம் சொன்னேன் இல்லையா, 450 15 அப்படின்னு சொல்லி, ஜிசிடி எல்சிஎம். ஸோ இது மூணு, இந்த மூணு நம்பருக்கு என்ன ஜிசிடி என்ன எல்சிஎம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நீங்க வந்து இப்போ 2 அப்படின்னு எடுத்தெல்லாம் போட வேண்டாம், ஜஸ்ட் இதை எடுத்துக்கோங்க. ஸோ 50 இந்த மூணு நம்பரும் டிவிசிபிள் ஆகுதான்னு பாருங்க, 450 இதை டிவிசிபிள் ஆகுதான்னு பாருங்க, அதுதான் உங்களுக்கு ஆன்சர். பட் இந்த கொஸ்டின்ல ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இங்க என்ன கேட்டிருக்காங்க நல்லா பாருங்க, கொஸ்டினை என்ன கேட்டிருக்காங்க, 450 அப்படின்றது கேட்டிருக்காங்களா. ஸோ 450 15 இந்த இடத்துல என்ன இருக்கு, 450 15 அப்படின்றது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஜிசிடி அப்படின்றது ஃபர்ஸ்டா கேட்டிருக்காங்க. ஸோ ஜிசிடி அப்படிங்கிறது 15. எப்பொழுதுமே ஜிசிடி எப்படி இருக்கும், எல்சிஎம் விட லெசரா தான் இருக்கும். ஸோ ஜிசிடிங்கிறது 15, எல்சிஎம்ன்றது 450. இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா மார்க் போயிடும். ஏன்னா இது என்ன, இது எல்சிஎம் இது ஜிசிடி. ஸோ கொஸ்டினை நல்லா கவனிக்கணும் இதுல. அடுத்த க்வெஸ்சன், இதை ஜஸ்ட் சிம்பிள் க்வெஸ்சன் தான். என்ன பண்றாங்க அப்படின்னா அதுல என்ன இருக்கு, கியூப் இருக்கு. ஸோ இது என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பக்கமும் கியூப் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் கியூப் பண்ணுங்க, இதையும் கியூப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து பின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு, ஏ மைனஸ் பி ஹோல் கியூப். ஸோ இதோட ஃபார்ம்லா என்ன, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3ab ஏ மைனஸ் பி அப்படின்றது. அப்படியே ஏக்கு பதிலா ஒய், பிக்கு பதிலா 1/y சப்ஸ்டிட் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இல்ல ஒய் மைனஸ் நம்மளுக்கு என்ன வேல்யூ கொடுத்துக்கணுக்கு, 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6³ - y³ - 1/y³ - 3 × 1 × 6. அப்படியே என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை சால்வ் பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 234. அடுத்தது, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ் எது இந்த இடத்துல கொடுத்துருக்கேன், ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் ஆங்கிள் எப்படி இருக்கும், ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் பேரலலோகிராம்ல வந்து பேரலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் ஆங்கிள்ஸ், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், டயகனல்ஸ் வந்து எப்பொழுதுமே ஈக்குவலாக இருக்காது, ஆனால் டயகனல்ஸ் என்ன ஆகும், பைசெக்ட் ஈச் அதர். ஸோ இதுக்கு வாங்க. ஸோ இதில் தப்பான ஸ்டேட்மெண்ட் எது, டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல்ன்றது தப்பு. நெக்ஸ்ட், ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஜீரோன்றது என்ன, ஜீரோக்கு ரெசிப்ரோக்கலே சொல்ல முடியாது. ஸோ இன்ஃபினிட்டின்றது வேற, ரெசிப்ரோக்கல் அப்படின்றது வேற. ஸோ அதை பத்தி டீட்டெயிலாக நான் இதுல சொல்லியிருக்கேன், இதை பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட், எந்த ஸ்டேட்மெண்ட் இதுல ஃபால்ஸ் அப்படின்னா, இஃப் த ஜிசிடி ஆஃப் எனி 2 நம்பர் இஸ் 1 தே ஆர் செட் டு பி பிரைம் நம்பர்ஸ். இதுதான் வந்து ஃபால்ஸ் ஆன ஸ்டேட்மெண்ட். ரெண்டு பிரைம் நம்பர் ஹெச்சிஎஃப் 1 அப்படின்னா 2,7, அதுவே 2 காம்போசிட் நம்பர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப் என்ன, 1 8,1. ஸோ காம்போசிட் நம்பருக்கும் ஹெச்சிஎஃப் என்ன, 1 தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது, Which state government launched the Gyan Kunj E-Class project? Gujarat. So, யார் லான்ச் பண்ணது அப்படின்னா, குஜராத்தோட சீஃப் மினிஸ்டர் விஜய் ரூபானி அவங்க தான் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, ஷாக்பூர் பிரைமரி ஸ்கூல் இன் காந்தி நகர் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஸ்டேட் சீஃப் செக்ரட்டரி. ஸோ இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அபிஷியல் சோர்ஸ் படி 1609 கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூலுக்கு வந்து லேப்டாப், ப்ரொஜெக்டர், கேமரா, அதுக்கப்புறம் வந்து ஸ்மார்ட் போர்ட், ஸ்பீக்கர், ஒய்ஃபை இந்த மாதிரி நிறைய ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை கிளாஸ் ரூம் டோட்டல் அப்படின்னா 3173 கிளாஸ் ரூம். எந்த ஸ்டாண்டர்டுக்கு அப்படின்னா 7th & 8th. ஸோ அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அந்த 7th & 8th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10,000 டேப்லெட்ஸும் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ அந்த ஐபேட்னு சொல்லுவாங்களே அதுதான் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, த யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அண்ட் ICMR லான்ச்ட் IHMI ஆன் November 28, 2017. ஸோ இந்த IHMI அப்படின்றதுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம், அதாவது அப்ரிவேஷன் இம்பார்ட்டன்ஸ். ஸோ அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க, இந்தியா ஹைப்பர் டென்ஷன் மேனேஜ்மெண்ட் இனிஷியேட்டிவ், இந்தியா ஹைப்பர் டென்ஷன் மேனேஜ்மெண்ட் இனிஷியேட்டிவ். அடுத்தது, விச் கமிஷன் செட்ஸ் அப் இன் இன்டர்நேஷனல் ஃபுட் ஸ்டாண்டர்ட்
கோடெக்ஸ் அலிமெண்டேஷன்ஸ் கமிஷன். The supply is constant in very short period. இது எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு கன்ஃபெக்ஷனர் இருக்கு. கன்ஃபெக்ஷனர்னா என்ன அப்படின்னா ஒரு அடுப்புன்னு வச்சுக்கோங்க. அந்த அடுப்பு வந்து அதோட கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்னா, இவ்வளவு நிமிஷத்துக்கு என்னால வந்து 20 பேஸ்ட்ரிஸ் தான் வந்து என்னால தயாரிக்க முடியும் அப்படிங்கிறது. அதுவே ஒரு ஹார் லேட்டர், அப்புறம் ஒரு ஒரு கஸ்டமருக்கு வந்து 40 பேஸ்ட்ரிஸ் தேவைப்படுது அப்படின்னா, அந்த மிஷினால செய்ய முடியுமா? முடியாது. அதுக்கு ஒரு சர்டைன் டைம் வந்து தேவைப்படும். ஸோ சப்ளை இந்த சமயத்துல என்ன ஆகுது, கான்ஸ்டண்டா இருக்கு வெரி ஷார்ட் பீரியட்ல. ஸோ ஒரு மணி நேரத்துக்கு 20 பேஸ்ட்ரிஸ் என்னால தயாரிக்க முடியும், அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள எனக்கு 40 பேஸ்ட்ரிஸ் வேணும்னா அது முடியாது. ஸோ இதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு அந்த 1 ஹவருக்கு அப்புறம் இன்னொரு 20 வந்து அதால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ சப்ளை எப்படி இருக்கு அப்படின்னா, வெரி ஷார்ட் பீரியட் வரைக்கும் கான்ஸ்டண்டா இருக்கு. நெக்ஸ்ட் இது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆர்டிக்கல் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கவர்னர், ஸோ கவர்னர் என்ன ஆர்டிக்கல்ல வர, ஆர்டிக்கல் 153. ஸோ சீஃப் மினிஸ்டர் ஆர்டிக்கல் 163. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 171. அடுத்தது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆர்டிக்கல் 170. இந்த க்வெஸ்சன் பார்த்தாச்சா? ஸோ அந்த இதுக்கு ட்ரிக்ஸ், ஆர்டிக்கல் ட்ரிக்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா. இதுவும் கூட சீக்கிரம் போஸ்ட் பண்றவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. மேஜர் ஃபிளட் டிசாஸ்டர்ஸ் எங்கெங்க நடந்தது அப்படின்றது. ஸோ சைனா, ஸோ சைனால என்ன நடந்தது, ஹுவாங் ஹோ அப்படின்றது சைனால என்ன. ஸோ நேமே பாருங்க உங்களுக்கு அப்படிதான் இருக்கும், ஹுவாங் ஹோ அப்படின்றது. நெக்ஸ்ட் பென்சில்வேனியால வந்து ஜான்ஸ்டவுன் அப்படின்றது. நெக்ஸ்ட் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து சென்ட் பிரான்சிஸ், இந்தியாவில வந்து அசாம். ஸோ மேஜர் ஃபிளட் டிசாஸ்டர்ஸ் எங்கெங்க நடந்தது அப்படின்றது தான். ஸோ இதுக்கு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இந்தியா அப்படின்றது அசாம் அப்படின்றது தெரியும், சைனா அப்படிங்கிறது ஹாங் ஹோ அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ இது ரெண்டையும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, ஏன்றது 3, இந்தியான்றது வந்து 2. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஈஸியா நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் லோக்கன் வின்ஸ் எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து சினூக் அப்படின்றது வந்து யூஎஸ்ஏ, ஃபோஹன் அப்படின்றது வந்து நார்த்தர்ன் இட்டாலி, மிஸ்ட்ரேல் அப்படின்றது வந்து ஆல்ப்ஸ் ரீஜன், நார்டி அப்படின்றது கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ. ஸோ இது இதுவும் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இந்த சினூக் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது ஆக்சுவலா. ஸோ சினூக் அப்படின்றது யூஎஸ்ஏ அப்படின்றது தெரிஞ்சது. ஸோ ஆப்ஷன் ஒன்லயே நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வாக் பாத்தர் ரூட். ஸோ வாக் பாத்தர் என்ன எழுதியிருந்தாரு அப்படின்னா, அஷ்டங்கா சம் கிரகம் அப்படின்றத தான் அவர் வந்து எழுதியிருந்தாரு. ஸோ வாக் பதார் தென் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் தான். குரிலா வார்ஃபேர் அப்படின்னோட நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, மராத்தாஸ் தான் ஞாபகம் வரும். ஸோ குரிலா வார்ஃபேர் அப்படிங்கிறது மராத்தாஸ். ஸோ அது என்ன, ஒரு இர்ரெகுலரான ஒரு வார்ஃபேர், மறைந்திருந்து தாக்குறது. Next, in Tamil Nadu, which year TNEB was established on basis of EB Act 1948, 1957, July 1. Next, which monument depicted the similarity between Parque literature and Dravida literature? Lizziar. அதுக்கப்புறமா, in Rigvedic period, warrior art taught to the princes of olden days are known as தனுர் வேதம். ஸோ ரிக்வேதிக் பீரியட்ல வாரியர் பிரின்சஸ்க்கு என்ன டீச் பண்ணாங்க, தனுர் வேதம். அடுத்தது, ஸோ இந்த இயர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், டேட்ரானி டேபிள். ஸோ டேட்ரானி டேபிள் யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கோங்க. ஸோ டேட்ரானி டேபிளுடைய வீடியோவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஸோ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பண்ணாங்க அப்படின்னா 1929. ஹிந்து ரிலீஜியஸ் என்டோன்மெண்ட் ஆக்ட் இது இன்னைக்கு 1926. ஆந்திர யூனிவர்சிட்டி 1925. ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டு அப்படின்றது வந்து 1924. 24, 25, 26 and 29 அப்படியே லைனா எழுதி ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, இல்ல அப்படின்னா நீங்க டேட்ரானி டேபிள் படி ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. நெக்ஸ்ட்,
சோ பேட்டில்ஸ் பேட்டில்ஸ் பத்தி கொடுத்துட்டாங்க. சோ பேட்டில் ஆஃப் பானிபட் இன்னைக்கு நடந்தது ஏடி 1526ல நடந்தது. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே நம்மளுக்கு ஆப்ஷன் சூஸ் ஆயிடுச்சு பி அப்படிங்கறது. சோ ரிமைனிங் இருக்கிறதும் பார்க்கலாம். காக்ரா அப்படின்றது வந்து ஏடி 1529, கான்வா அப்படிங்கிறது வந்து 1527, சந்தேரி அப்படிங்கிறது வந்து 1528. சோ இதுக்கும் நீங்க டெட்ரானி டேபிளே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி கேன் பி மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி. நம்ம எப்பொழுதுமே லேண்ட் லேபர் ப்ரொடக்டிவிட்டி வச்சுதான் வந்து நம்ம செய்வோம். நிலம் மற்றும் உழைப்பின் உற்பத்தி திறன், இதுதான் உற்பத்தி காரணியை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழ்ல. அதாவது அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடக்டிவிட்டி ஃபேக்டர்ஸ் அதான் லேண்ட் அண்ட் லேண்ட் ப்ரொடக்டிவிட்டி. நெக்ஸ்ட், கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட் பிலீவ்ட் இன் டாஷ் ட்ரேட் பாலிசி, ஃப்ரீ ட்ரேட் பாலிசி, தடையில்லா வணிபம். நெக்ஸ்ட், ஸோ இந்த ஆக்ட் எல்லாம் எந்தெந்த வருஷம் வந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சாரதா ஆக்ட் அப்படின்றது வந்து 1929 எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே சூஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்க்கலாம், ஈக்குவல் பே ஆக்ட் இது வந்து 1976, பிளாக் போர்டு ஆக்ட் 1992, 20-point ப்ரோக்ராம் TMT இந்திரா காந்தி. ஸோ திருமதி இந்திரா காந்தின்றது இதோட அர்த்தம். நெக்ஸ்ட், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டிவைசஸ் கன்வெர்ட்ஸ் லைட் சிக்னல்ஸ் இன்டு எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக் சிக்னல்ஸ், டிஜிட்டல் கேமரா ஆர் ஃபேக்ஸ் மிஷின். எ மேன் சிட்டிங் இன் ரிவால்விங் சேர் வித் ஸ்ட்ரெச்டு ஹேண்ட் சடன்லி பெண்ட் ஹிஸ் ஹேண்ட், தி ஆங்குலர் வெலாசிட்டி இன்க்ரீசஸ். ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி அப்படிங்கிறது என்ன, அதாவது ஆங்கிள் வந்து ரவுண்டா சுத்துறாங்க அப்படின்னா அது ஆங்குலர் வெலாசிட்டி. என்னாகும் அப்படின்னா ரிவால்விங் சேர்ல உட்காந்து நம்ம கைய வந்து இது பண்ணும் போது நம்ம சுத்தும் போது என்ன ஆகுது, சுத்திட்டு இருக்கும் போது நம்மளுடைய கைய பெண்ட் பண்ணும் போது ஆங்குலர் வெலாசிட்டி இன்க்ரீசஸ் அப்படின்றாங்க. சோ இதை நீங்க வந்து ஒரு இதுக்காக செப்பரேட் வீடியோ, அந்த ஃபார்முலாஸ்ல எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்றேன், அதை வச்சு கூட நீங்க வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் ராங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ராங் அப்படின்றது லைட் இயர் இஸ் அ யூனிட் ஆஃப் டைமா, கிடையாது. லைட் இயர் இஸ் அ யூனிட் ஆஃப் என்னது, லைட் இயர் இஸ் அ யூனிட் ஆஃப் light year is a unit of length. So light year is a unit of length. ஆனா astronomical unit is a unit of distance. Parsec is a unit of mass. இதுல எனக்கு ஒரு doubt இருக்கு, பார்சேக்கும் வந்து உங்களுக்கு லென்த்துக்கு தான் வந்து யூனிட் வரும், மாஸ்க்கு வராது. ஸோ அதுவும் என்னன்னு நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இன்கரெக்ட் பேர் வாஷிங் சோடா அப்படின்றது என்ன அப்படின்னா Na2CO3. சரி, இது கரெக்ட், பட் பிளீச்சிங் பவுடர் CaO கிடையாது. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்க்கு இதுதான், பேக்கிங் சோடாக்கு இதுதான், பட் செகண்ட் ஒன் என்ன, பிளீச்சிங் பவுடருக்கு CaO கிடையாது. வாட் ஆர் த கெமிக்கல்ஸ் பிரசன்ட் இன் மேட்ச் ஸ்டிக், எனக்கு தெரிஞ்சு பொட்டாசியம் குளோரைட் இருக்கும். ஸோ பொட்டாசியம் எங்க இருக்கு இந்த ஆப்ஷன்ல, செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ சல்ஃபர் ஆன்டிமனி சல்ஃபைட் இதுதான் வந்து ஆப்ஷன். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை தி ஆட் பர்சன் அவுட் ஆஃப் தி ஃபாலோயிங், இவங்க எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா த்ரிஷா தேவ், லில்லி சன்னு, பூனம் இவங்க எல்லாருமே வந்து சில்வர் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. எதுல அப்படின்னா ஆர்ச்சரி, இந்த வில் விடுவாங்க இல்லையா அதுல. பட் இந்த நீதா பால் மட்டும் என்ன இருக்கு அப்படின்னா, நீதா பால் மட்டும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிரான்ஸ் வின் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட், மென்ஷன் தி ஃபோர் ஃப்ளோரிகல்ச்சர் சென்டர் ஸ்டார்டட் ரீசென்ட்லி அண்டர் தி இண்டோ இஸ்ரேல் ஜாயிண்ட் அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட், தாலி, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். இங்கதான் வந்து இது ஸ்டார்ட் ஆயிருக்கு ஹார்டிகல்ச்சர். பிளானிங் கமிஷன் இன் இந்தியா இஸ் நவ் நோன் ஆஸ் நிதி ஆயோக், எப்ப இருந்து இது மாத்திருக்காங்க, 2014 இருந்து மாத்திருக்காங்க. நெக்ஸ்ட், In order to encourage the power loom sector and help the small industries, the joint venture launched by the military of power loom and textiles in 2017 is called SATHI, S-A-A-T-H-I. Next,
Recently conducted Indo-Maldive joint military exercise was called as Equivarium 2017. இதென்ன exercise, joint military exercise. India lacks a strong backhaul to get a transition to 5G within September 2017. The backhaul is a network of connecting cell cities to the central exchange. So, where was the 4th World Tamil Economic Conference held? Durban. Identify the defense equipment which was officially decommissioned on December 17, 2017 by the Indian Air Force, Mi-8 attack and utility helicopter. So, idenna ungalku defense la varum. Current affairs. Identify the playwright who published the work Dark Horse and Other Plays in October 2017, Gauri Ram Narayan. அடுத்தது இதுல எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சூஸ் த கரெக்ட் அப்படின்றத. ஆம்னியான் ப்ரொவைட்ஸ் அ ஃப்ளூவிட் மீடியம் ஃபார் தி எம்பிரியோ. எஸ் கரெக்ட். தி க்ளோரியான் அண்ட் ஆலின்டோஸ் ஃபியூஸ் டு ஃபார்ம் பிளசண்டா. ஸோ இதுவும் கரெக்ட். யோக் சாக் ப்ரொவைட்ஸ் அ ஃப்ளூவிங் மீடியம் ஃபார் எம்பிரியோ. இல்லை, இது தப்பு. ஸோ 1 and 2 மட்டும்தான் அதில் கரெக்டு. நெக்ஸ்ட், விச் குரூப் ஆஃப் பிளான்ட் ஸ்பீசஸ் ஆர் லோவர் இன் நம்பர்ஸ் இன் த பிளான்ட் கிங்டம்? ஜிம்னோஸ்பர்ம்ஸ் தான் வந்து ரொம்ப லோவராக இருக்கு. நெக்ஸ்ட், which class of algae is used in the manufacture of dynamite? Chrysophyge. Which is an example of chemosynthetic heterotrophs? Man is the example of chemosynthetic heterotrophs. If a product of 4 consecutive term in GP is 625, find the first term. So இதுல என்ன 4 அப்படினு கொடுத்திருக்காங்க. 5 power 4னா என்ன? 625 அப்படினும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா இதுக்கு ஒரு தனி மெத்தட் இருக்கு. என்னன்னா, ஏ இன்டூ ஏ பவர் ஆர் ஆர் ஒன் இன்டூ ஏ இன்டூ ஆர் இன்டூ ஆர் சாரி பவர் டூ இன்டூ ஏ இன்டூ ஆர் பவர் த்ரீ இஸ் ஈக்குவல் டு 625. ஸோ ஏ எல்லாத்தையும் காமனா எடுத்தீங்க அப்படின்னா ஏ பவர் ஃபோர், ஆர்ன்றது என்ன? 6. ஸோ ஏ பவர் 4 நம்ம என்ன கேல்குலேட் பண்ணோம் இந்த இடத்துல? ஃபர்ஸ்ட் டேர்ம் தானே கேல்குலேட் பண்ணோம். ஸோ ஏ பவர் 4 இஸ் ஈக்குவல் டு 5 power 4. ஸோ ஏன்றது என்ன? 5. இல்லைனா 5 power 4 இஸ் ஈக்குவல் டு 625 அப்படின்னும் நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட், கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் ஆல்வேஸ் கால்குலேட்டட் ஆன் தி காஸ்ட் ப்ரைஸ்ல தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அடுத்த ப்ராப்ளம், அ ஸ்டூடெண்ட் கோஸ் டு ஹிஸ் ஸ்கூல் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ் அட் ஸ்பீட் ஆஃப் 3 km/h அண்ட் ரிட்டர்ன்ஸ் அட் த ஸ்பீட் ஆஃப் 2 km/h. இஃப் ஹி டேக்ஸ் 5 hours இன் கோயிங் அண்ட் கம்மிங், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹிஸ் ஹவுஸ் அண்ட் த ஸ்கூல் இஸ். இதுல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்பீடு ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஈஸியா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன் டூ டைம் அப்படின்னு போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனா இதுல ரெண்டு ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, ஆனா டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்? டிஸ்டன்ஸ் டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றோம். ஸோ எக்ஸ் என்ற டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியாது, டிவைடட் பை 3 பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை 2. அந்த டோட்டல் டைம் தான் என்ன? 5. ஸோ எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். ஸோ எக்ஸ் என்றது என்ன? 6 km. அடுத்தது, இஃப் எக்ஸ் கமா 2x+2 3x+3 ஆர் இன் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் அப்படின்னா என்ன? ரேஷியோவில் உங்களுக்கு என்ன இருக்கோ காமன் ரேஷியோவா இருக்கும். ஸோ இதுல இருந்து 11 வெளியில் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? எக்ஸ் 2x+2 3x+3 ஃபர்ஸ்ட் இதோட மேட்ச் ஆகுதா? ஸோ இந்த சீரீஸும் என்ன? இது ஒரு ஜியோமெட்ரிக் சீரீஸ், ஜிபி தான் இதுவும். நெக்ஸ்ட், the sum of 3 numbers is 264. If the first number be twice the second number and the third number be the 1/3 of the first, then the second number is what? அப்படின் கேட்டிருக்காங்க. So A and B 2:1 ரேஷியோல இருக்கு, C and A 1:3 ரேஷியோல இருக்கு. ஸோ இப்போ அந்த ரேஷியோ நம்ம என்ன பண்ணுவோம்? 1:3 அப்படின்னு போட்டு கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா? அந்த ரேஷியோ அந்த 3 ரேஷியோவாக நம்ம எடுப்போம். ஸோ 6, 3 and 2 தான் நம்மளுக்கு ஃபைனல் ரேஷியோ. ஸோ நம்மளுக்கு என்ன வேணும்? பின்றது தான் வேணும். ஸோ டோட்டலாக என்ன? 3 நம்பர்ஸோட சம் என்னது? 264. ஏ பிளஸ் பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 264. அப்படி போட்டிங்கன்னா பி இஸ் ஈக்குவல் டு 264 டிவைடட் பை 11 இன்டூ 3. இதை சால்வ் பண்ணீங்கன்னா 72. நெக்ஸ்ட்,
So in the series 1 square plus 2 square plus 3 square up to 10 square 385 na 2 square 4 square 6 square plus 20 square enna appadina idella pot add panna venda idhila inda 2 square velila eduthina ungalku enna kadaikum idhila 1 square plus 2 square plus 3 square to 10 square varai kadaikum appo idhu 385 appadina 2 square indradha enna into 4 so 2 square is 4 385 into 4 is 1056 sorry 40 appadina indha edathula If the ratio x percentage of y to y percentage of x, its fraction value is equal to 1. Eppadina x in x divided by 100 into y is to y divided by 100 into x. Ippa idu solve panninga 1 is to 1 value kadaikum. So Arun is now half old as his father. 12 years ago, the father's age was 3 times as old as Arun. Now, the present age of father age is what? So, Arun ippo 1 is to 2 ratio la irukka. Before 12 years la 1 is to 3 ratio la irukka. For x minus 12 divided by 2x minus 12 எடுத்தா நம்மளுக்கு 1 by 3 அப்படின்னு சொல்றாங்க சோ பிஃபோர் 12 இயர்ஸ் அதனால இந்த இடத்துல 12 இயர்ஸ் நம்ம மைனஸ் பண்ணிக்கோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 24 சோ xன்றது 24 அப்படின்னா ஃபாதருடைய ஏஜ் என்ன 2x சோ 2 அப்படின்னா 48 இயர்ஸ் நம்ம என்ன பண்ணோம்னா 24 அப்படின்னு கரெக்ட் பண்ணி போவோம் தப்பு அவங்க கேட்டிருக்கிறது ஃபாதருடைய ப்ரெசன்ட் ஏஜ் 48 இயர்ஸ் அடுத்தது If A, B, C are in arithmetic progression, then 3 power A, 3 power B and 3 power C are in. அது என்ன series? Geometric progression, arithmetic progression, அப்படின் கேட்டிருக்காங்க. So, இதுவும் APR இருக்கு அப்படினா, இது என்னவா இருக்கும் அப்படின்றது. So, 3A, A, B, C நம்ம வந்து 1, 2, 3 அப்படின் ஒரு value assign பண்ணிக்கலாம். So, 3 power 1, 3 power 2, 3 power 3. இது வந்து 3 power 3. So, 3, 9, 27, 81 அப்படியே போயிட்டே இருக்கும் சோ இதோட காமன் ரேஷியோ என்ன 3 சோ ரேஷியோ காமனா இருக்கனால இது வந்து ஜிபி சீரீஸ் நெக்ஸ்ட் இஃப் மைனஸ் 1 இஸ் லெஸ் தேன் ஆர் லெஸ் தேன் 1 தென் த சம் ஆஃப் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் அ ஜியோமெட்ரிக் சீரீஸ் இஸ் ஏ டிவைடட் பை 1 மைனஸ் ஆர் இது ஒரு ஃபார்முலா சோ அந்த ஃபார்முலா என்ன ஏ plus AR plus AR square to AR power n plus is equal to A divided by 1 minus R. So, இதில் என்ன நம்மலுக்கு? நம்ம என்ன note பண்ணிரும். Sum of infinite number of positive numbers may give a finite value. இது வந்து ஒரு formula தான். Next, the angle in a semicircle is a right angle. So, எப்பொழுதுமே angle எப்படி இருக்கும் semicircleல right angleலா இருக்கும். ஏனா, centerல நீங்கள் கொடுப்போட்டீங்கனா 180 degree. So, total எடுத்தம்னா 360 degree. பாதிய எடுத்தம்னா 90 degree. So, ஒரு angle எப்படி இருக்க முடியும் right angleலாதா இருக்க முடியும். Next, if a by 3 is equal to b by 4 is equal to c by 7, then a plus b plus c is what? அப்படின் கேட்டுக்காங்க. So, a என்றது 3 value தான். b என்றது 4 value தான். c என்றது 7 value தான். So, இந்த divide by நம் என்ன சொல்லா? a is to 3 அப்படின் சொல்லாமா? So, அப்படின் சொல்லாம். So, a ஓட value 3 தான். b ஓட value 4 தான். c ஓட value 7 தான். So, அது அப்படியே இதில் substitute பண்ணிக்கின்னா உங்களுக்கு answer வருது. So, இந்த problem என்ன அப்படினா, நீங்க method, biggest ratio கண்டுப்படிக்கிறக்கு நரைய method இருக்கு நம்மலுக்கு தெரியும். So, நீங்க இந்த மாதிரி methodலியும் நீங்க வந்து போடலாம். Multiply பண்ணி, மேலையும் கிலியும் 6 ஆல multiply பண்ணிருக்கும் which is 12, இத வந்து 6 into 3 which is 18, அந்த மாறி நாம் multiply பண்ணிருக்கு, இதா ஒரு numberல multiply பண்ணி நீங்க கண்டுப்படிக்கலாம். இல்ல அப்படினா, just division factor போடுங்க, 2 by 3, அப்ப இது அடிச்சா உங்களுக்கு என்ன ஆக 0. something, என்னம் வரும் 0.6 point something அப்படின் வரும் so அதை மறி வந்துட்டே இருக்கும் அனா அடுத்தது நீங்க பண்ணம்போது 3 by 5 பண்ணம்போது என்னாகும் அப்படினா உங்களுக்கு cancel ஆகம்போது 0.6 ஓட இது வந்து முடிஞ்சிரும் so இது ரெண்டில் எது greater இதுதான் greater அதை மறி மத்தர் என்டுத்துக்கும் போடுங்க so அதை இதோட compare பண்ணுங்க so இருக்கரிலே greater என்னவா இருக்கும் அப்படினா அந்த 2 is to 3 இருக்கதான் இருக்கரிலே greater next Dash is the first Indian city to get its own logo, Bangalore. Okay. Next, in which article make the provisions for the appointment of a law officer, the Attorney General of President of India. So, President Ode article, which is Article 76.
ஸோ இது எல்லாத்துக்குமே ட்ரிக்ஸ் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த ட்ரிக்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ட்ரடியூஸ் த ரைட்ஸ் டு எஜுகேஷன் ஆன் 1 April 2010. நெக்ஸ்ட், வென் வாஸ் த லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் லோக் அதாலத் பாஸ்ட் 1987. இது எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு டேட்ரானி டேபிள். ஸோ இதுதான் ஒரே வழி, டேட்ரானி டேபிள். நெக்ஸ்ட், ஃபைண்ட் அவுட் தி ராங் ரூல்ஸ் ஆஃப் தி நேஷனல் ஃபிளாக். நேஷனல் ஃபிளாக் ஷுட் பி ரேஸ்ட் அண்ட் லோவர்ட் கேர்ஃபுல்லி. எஸ், ஆமாம், கேர்ஃபுல்லாக தான் அவங்க பண்ணணும். வி மஸ்ட் லோவர் இட் பிஃபோர் தி சன்செட். எஸ் கரெக்ட், சன்செட்டுக்கு முன்னானது வந்து லோவர் பண்ணிடணும். அடுத்தது, வி மஸ்ட் ஸ்டாண்ட் இன் அட்டென்ஷன் வென் தி ஃபிளாக் இஸ் ஹாய்ஸ்டட். எஸ், ஆனால் நோ அதர் ஃபிளாக் ஷுட் பி பிளேஸ்ட் ஹையர் தேன் இட், நாட் எனி ஃபிளாக் ஷுட் பி பிளேஸ்ட் லிஃப்ட் டு இட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒலிம்பிக்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ ஒலிம்பிக்ஸில் என்ன பண்ணுறாங்க, ஸோ ஃபிளாக் எந்த ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்துருக்கோ அவங்க தான் வந்து ஹையஸ்ட் ஃபிளாகை ஹாய்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் கூட உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃபிளாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒலிம்பிக்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா இதுதான் வந்து ராங்கான ரூல் நேஷனல் ஃபிளாகை பொறுத்த வரைக்கும். அடுத்தது, ஆர்டிக்கல் 41 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து ரைட் டு ஒர்க். நெக்ஸ்ட், தி ஆர்டிக்கல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் அ வைஸ் பிரசிடென்ட். ஸோ ஆர்டிக்கல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் தி வைஸ் பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட் எந்த ஆர்டிக்கல், ஆர்டிக்கல் 63. இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணி இதுல எது கரெக்ட் அப்படின்னு பாருங்க. த மோஷன் ஆஃப் தி எர்த் ரொட்டேட் ஆன் இட்ஸ் ஆக்சஸ். ஸோ ரொட்டேட் ஆகிறத நம்ம ரொட்டேஷன் சொல்லுவோம். ஆனா ரொட்டேஷன் வந்து நம்மளுக்கு சீசன்ஸ் காஸ் பண்றது கிடையாது. ஸோ ரொட்டேஷன் காசஸ் டே அண்ட் நைட். ஸோ தென் ஆர்ன்றது இன்கரெக்ட், ஏ மட்டும்தான் கரெக்ட். அடுத்தது, வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் March 21st. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் டே. ஸோ அந்த வீடியோ போடுறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஆண்டர்பிரனர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இடிபி இஸ் அசோசியேட்டட் வித் டு பிரிங் அவுட் தி டேலண்ட்ஸ் ஆஃப் தி உமன். அதுக்கப்புறம் மேஷ் த ஃபாலோயிங். ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் படிப்போம் இல்லையா ஜியாகிரபியில், அதில் தான் இது. ஸோ இது என்ன, ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, ஒரு சம் ஆஃப் த இயர்ஸ் வரைக்கும் அந்த லேண்டை வந்து அப்படியே விட்டுருவோம். அதில் எந்த ப்ளோவும் பண்ணாமல், எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறமா வந்து ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நியூ பிளாட்ஸுக்கு மூவ் ஆகி அவங்க வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து ஸ்லாஷ் கல்டிவேஷன் சொல்லலாம், பேர்ன் கல்டிவேஷன் சொல்லலாம். இது என்ன பேரை சொல்லி இந்த கல்டிவேஷன், ஷிஃப்டிங் கல்டிவேஷன் என்னென்ன பேர் சொல்லி கூப்பிடுறாங்க எந்தெந்த ஊர்ல அப்படின்றதுதான். ஸோ அசாம்ல வந்து மாஜன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நெக்ஸ்ட், ஆந்திர பிரதேஷ்ல வந்து பூனம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், மத்திய பிரதேஷ்ல வந்து ஜுஹும், கேரளால வந்து போது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அந்தந்த ஊர்ல எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்றது. அடுத்தது, In which one describes the social conditions of Sangam Tamils? எது social conditions? தொல்காப்பியத்தில் வரக்கூடிய பொருள் அதிகாரம் இருக்கு இல்லையா, அதில் தான் இந்த சோஷியல் கண்டிஷன்ஸ் ஆஃப் சங்கம் தமிழியன்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இல்ல கரெக்ட் ஆன்சர் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும், எங்கெங்க இது சுச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்றது. எனக்கு ஒன்று இதுல தெரியும் என்ன அப்படின்னா, ஜுமா மசீத் வந்து குல்பர்கால இருக்குன்றது எனக்கு தெரியும். ஸோ ஆப்ஷன் சில தான் அது கரெக்டா இருக்கு. ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர். இப்போ மற்றதுக்கும் பார்க்கலாம். அமுக்த மல்யாடா இது எங்க இருக்கு அப்படின்னா, ஸோ அந்த பேரையே நீங்க பாத்துக்கலாம், என்ன தெலுங்கு பேர் மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட், குல்கும்பாஸ். ஸோ குல்கும்பாஸ் எங்க இருக்கு, குல்கும்பாஸ் வந்து பிஜப்பூர்ல இருக்கு, குல்கும்பாஸஸ் இன் பிஜப்பூர். நெக்ஸ்ட், ஜம்பாவதி கல்யாணம். ஸோ இது எங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சான்ஸ்கிரிட், இது வந்து சான்ஸ்கிரிட். ஓகேவா, ஜம்பாவதி கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கேன். இது வந்து ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அந்த எங்கெங்க சிச்சுவேட் ஆகிருக்கு அப்படிங்கறதும் நீங்க ஹிஸ்டரியில படிச்சுக்கணும். நெக்ஸ்ட், The rulers of Bhopal, Sajan Begum and Sultan Jehan Begum provided the monetary support for the preservation of the ancient site. இது சாஞ்சி ஸ்டூபி. நெக்ஸ்ட், ஃபரித். ஃபரித் யாரோட ஒரிஜினல் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செர்ஷா சூரி இருந்தார் இல்லையா அவருடைய ஒரிஜினல் நேம். இந்த செர்ஷா சூரி வந்து நம்மளுக்கு முகல் எம்பரர் பீரியட்ல வருவார். அதில் ஹுமாயூனை வந்து ரெண்டு முறை அவர் தோக்கடிப்பார் ஹுமாயூனை. ஸோ செர்ஷா வந்து
பாம் பிளாஸ்ட்ல வந்து அவர் இறந்துருவாரு, அவருடைய கிடந்து இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்கும், அப்ப வந்து அவர் இறந்துருவாரு. அதுக்கப்புறம் அவருடைய வீக்கான சக்சஸர்கள்லாம் இருக்கிறதுனால அந்த சமயத்துல ஹுமாயூன் போய் போரிட்டு வின் பண்ணிடுவாரு. சோ அப்பதான் என்ன பண்ணுவாருன்னா திரும்ப ஹுமாயூன் வந்து ஆட்சி அமைப்பாரு. ஆட்சி அமைச்சா கொஞ்ச நாள்லயே அவர் வந்து லைப்ரரியில தடுக்கி விழுந்து இறந்துருவாரு. சோ அவருடைய சன்னான அக்பர் இருக்கார் இல்லையா, சோ அவருடைய சன் 14 வயசுலயே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா போருக்கு போய் அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து கிங் அப்படின்னு சொல்லி முடிசூட்டப்படுறாரு. நெக்ஸ்ட், ஃபைண்ட் த நேம் ஆஃப் த ரூலர் ஹூ கிவ் பாண்டிச்சேரி டு பிரெஞ்ச் ஷெர்கான் லோடி. நெக்ஸ்ட், சிவாஜி காட் ஹிம்செல்ஃப் கோஆர்டினேட்டட் அட் ராய்கிரா. சோ சிவாஜி வந்து தன்னைத்தானே வந்து முடிசூட்டிக்கிட்டார் இல்லையா, அது எங்கன்னு கேக்குறாங்க தான் வந்து ராய்கர் அப்படின்றது. The constitution of Qutub Minar, sorry, the construction of the Qutub Minar was started by எப்ப அப்படின்னா குத்முதீன் ஐபக் பீரியட்லயே கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பட் கம்ப்ளீட் பண்ணது இல்துமுஷ். ஓகேவா, ஆனா அதுல இருக்க சின்ன சின்ன இதுகள் எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணாங்க இல்லையா, ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணது யாரு அப்படின்னா ஃபிரோஷா துக்ளக். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணது குத்முதீன் ஐபக் பீரியட்ல, பில்ட் பண்ணது இல்துமுஷ் பீரியட்ல, அதுல சின்ன சின்ன டேமேஜஸ் சரி பண்ணது வந்து ஃபிரோஷா பீரியட்ல. நெக்ஸ்ட், New agriculture price policy was announced in the year of 1986. The birth of economics of education was announced by யார் அனௌன்ஸ் பண்ணது அப்படின்னா ஸ்கிளட்ஸ் அப்படின்றவர் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணது. நெக்ஸ்ட், நேஷனல் இன்டகிரேஷன் டே என்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்க, நவம்பர் 19th. அதுக்கப்புறமா த ஃபவுண்டர் ஆஃப் சயின்டிபிக் சோசியலிசம் யாரு, கார்ல் மார்க்ஸ், கார்ல் மார்க்ஸ். அடுத்தது மேஷ் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க, ஸோ அந்த யோஜனா ரிலேட்டடும் கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய வந்திருக்கு இதோட மேட்ச் பண்ணி, அதனால கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கண்டிப்பா படிச்சே ஆகணும். ஸோ இதுல ஜவஹர் கிராம் சமித்ரி யோஜனா அப்படிங்கிறது 1999. நெக்ஸ்ட், நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் என்னைக்கு, நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் இஸ் 1995. எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம் 1993. இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இஸ் 1977. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு டேட்ரானி டேபிள். ஸோ இதுக்கு அடுத்து ஜென்ரல் இங்கிலீஷ் பார்க்கலாம். ஜென்ரல் இங்கிலீஷ் டிஸ்கஷன் பண்ணலாம் இப்போ. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன ஜென்ரல் இங்கிலீஷ்ல அப்படின்னா, ஃப்ரேசஸ் இந்த பக்கம் கொடுத்துட்டாங்க, வேர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மீனிங் என்னன்றதை பத்தி நம்ம பார்க்கலாம். மார்க், மார்க் மை வேர்ட்ஸ் அப்படின்றது என்ன, லிசன் டு அப்படின்றதும் இருக்கலாம். சீர் அப்படின்றது வந்து விஷனரி. நெக்ஸ்ட், டிலூசிவ் அப்படிங்கிறது மிஸ்லீடிங். ஸ்குவாஷ்ட் அப்படிங்கிறது சைலன்ஸ்ட். ஸோ ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட், அக்யூரேட் ஆன்டனிம் பத்தி கேட்டிருக்காங்க, எதுக்கு, இன்க்விசிட்டிவ் அப்படின்றதுக்கு. ஸோ இன்க்விசிட்டிவ் அப்படிங்கிறது வந்து கியூரியஸா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ கியூரியஸ்க்கு ஆப்போசிட் வந்து இன்கியூரியஸ். நெக்ஸ்ட், மேட்ச் தி கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ் வித் த ரூட் வேர்ட்ஸ். ஸோ ப்ரிஃபிக்ஸை நம்ம ரூட் வேர்ட்ஸ் வச்சு பண்ண போறோம். என்ன அப்படின்னா ஆப்ரேட். ஸோ ஆப்ரேட் அப்படிங்கிறது என்ன, கோஆப்ரேட் வருமா, ஸோ கோஆப்ரேட். கிளியர், அன்கிளியர். அடுத்தது நேஷனல், மல்டிநேஷனல். அதுக்கப்புறம் நோபிள், இக்னோபிள். ஓகேவா, நெக்ஸ்ட் ஃப்ரேசஸ் கொடுத்துட்டாங்கன்னு அதோட மீனிங் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். டேக் அ நியூ டேர்ன் அப்படின்னா டு மிகின் சம்திங்கா இருக்குமா, இல்ல இந்த மிடில் ஆஃப் இருக்கணும், டு கெட் த யூஸ் டூவா இருக்குமா, இல்ல டிப்ரைட் ஆஃப் இருக்குமா. டேக் அ நியூ டேர்ன் அப்படின்னா நீ எதையோ புதுசா ஆரம்பிக்கிற, தட் இஸ் டு பிகின் சம்திங். பீரெஃப்ட் ஆஃப், பீரெஃப்ட் ஆஃப் அப்படிங்கிறது டிப்ரைட் ஆஃப். அடுத்தது டு பி அக்கஸ்டம்ட் டு, ஸோ அது என்ன அப்படின்னா டு கெட் யூஸ்டு டு. இன் த மிட்டஸ்ட், ஸோ மிட்டஸ்ட்னா என்ன, இன் த மிடில் ஆஃப். நெக்ஸ்ட், கம்ப்ளீட் த சென்டென்ஸ், நோ அதர் கேர்ள் இன் த கிளாஸ் இஸ் கிளவர் ஆஸ் கமலா அப்படின்றது வராது, ஆஸ் கிளவர் ஆஸ் அப்படின்றது தான் வரும். ஸோ ஆஸ் கிளவர் ஆஸ் கமலா. அடுத்தது இதை நம்ம பிளஸ் பண்ண, அந்த பிரித்தெழுதிக அப்படின்னு தமிழில் சொல்ல முடியாதா, எலக்ட்ரோ பிளஸ் கியூட், எலக்ட்ரோ பிளஸ் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரோ கியூட். நெக்ஸ்ட், பிரேக்ஃபாஸ்ட் பிளஸ் லஞ்ச் இஸ் பிரன்ச்.
மோட்டார் பிளஸ் பைக் இஸ் மொபைக். நெக்ஸ்ட் மெடிக் பிளஸ் கேர் இஸ் மெடிகேர். நெக்ஸ்ட் செலக்ட் தி கரெக்ட் டென்சஸ். டென்சஸ்க்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது வேணா ரெஃபர் பண்ணி பாருங்க. ஸோ இதுல என்ன அப்படின்னா காயத்ரி டேஷ் வர்க் அப்படின்றத நம்ம இதுல யூஸ் பண்ணோம். இந்த ஸ்கூல் சின்ஸ் 2001. காயத்ரி 2001ல இருந்து இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது என்ன அப்படின்னா has been working. So has been working in the school since 2001. Next, he is, இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கன்ஜங்ஷன் சூஸ் பண்ண சொல்றாங்க. He is old but he walks quickly. இதுதான் என்ன இதுல கன்ஜங்ஷன், சாரி கன்ஜங்ஷன். Next, fill in the blanks with suitable prepositions. I agree to your proposal. So agree to your proposal. Next, Rani is worried dash his health about his health. Next, my uncle will visit me dash May in May. The cat hid behind the door. So, இதுக்கு என்ன option வரும்? A option. Next, identify the sentence pattern of the following sentence. Sentence pattern என்ன அப்படின்றது? Vani is going to school now. So, Vani into the subject is going அப்படின்றது verb aa. so ரெண்டுமே நமக்கு வந்து வருது, which is svaa. next, form a compound word using noun plus adjective. இதுல noun plus adjective இது sky blue அப்படிங்கறத என்ன noun plus adjective. next, give the meaning of the idiom a bolt from the blue அப்படின்றது ஒரு போல்ட் வந்து ப்ளூல இருந்து வருது அப்படின்னா அது வந்து என்ன ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி நம்ம எடுத்துப்போம் இல்லையா. சோ அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ். Self as Giant is a famous short story written by Oscar Wilde. So, Giant na enna rombo wild a irupanga appindrathu idoda trick. Next, Dash built the palace. So, Nayak tha enna pannanga palace built pannanga. Gangadhar Rao married Manikarnika. So, idu enna Jhansi Rani udaya per enna unmayana per appadina Manikarnika da avangalude unmayana per. Next, Kingdoms may forgot their kings and dogs forgot their bites. But not till man forgot his wings will men forgot the rights அப்படிங்கிறது. ஸோ இது யார் இது poet யாரு, இதோட poet யாரு அப்படின்னா ஸ்டீஃபன் வின்சென்ட் பீனட் அப்படின்றவங்க தான். ஸோ நெட்னா என்ன, த ஃப்ளையிங் ஒண்டர் அப்படிங்கிறது. ஸோ நெட் அப்படிங்கிறது பறக்கும். ஸோ த ஃப்ளையிங் ஒண்டர் இதுதான் என்ன, விங்ஸ்ன்றது ஃப்ளையிங். நெக்ஸ்ட், தெர் இஸ் நோ பவர் இன் த டங் ஆஃப் த மேன் டு ஆல்டர் மீ அண்ட் me I stay here on my bond. So bond na enna, bond abingiradhu edhula varum, merchant of venice la varuma, shylock, antony, portia, bassanio. So in the bond enna yaarume enna panna mudiyadhu, question kekka mudiyadhu, na vandu enoda bond proof vachu na inga nikkiren, which is shylock na adha pathi solradhu. next, most heartily most heartily I do besearch the court to give judgment. court n varad edla varade merchant of venice la varade. so na court da believe pannit irukke judgment ku appadina adena antonio. next, in the line harmony cacophony to observer's ears. in the harmony cacophony edoda example appadina oxymoron. edanal appadina harmonics appadina romba peaceful ana oru sound. கேக்கோ அப்படின்னா அது வந்து ரொம்ப அக்லியான ஒரு சவுண்ட். ரெண்டையுமே முரண்பாடான ரெண்டையும் சேர்த்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதுதான் ஆக்சி மோரான். நெக்ஸ்ட், த குளோப்ஸ் மை வேர்ல்ட் த கிளவுட்ஸ் மை கின். இதுல என்ன ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு அப்படின்னா மெட்டாஃபர். ஸோ மெட்டாஃபர்ன்றது என்ன, ரெண்டு ஒரு குளோபும் இருக்கும் கிளவுடும் இருக்கும். இந்த வேர்ல்ட வந்து வேர்ல்ட் அப்படிங்கிறதுக்கும் கின் அப்படின்றதுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை, ஆனா அது சம்பந்தம் இருக்க மாதிரி போயம்ல யூஸ் பண்ணிருப்பாங்க, அதுதான் மெட்டாஃபர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் அண்ட் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். தி 12 பீச் ட்ரீஸ் ப்ரோக் அவுட் இன் டு டெலிகேட் பிளாசம்ஸ் ஆஃப் பிங்க் அண்ட் பியர்ல். ஸோ பிங்க் அண்ட் பியர்ல். இட் இஸ் ட்வைஸ் பிளெஸ்ட் இட் பிளெஸ்ஸத் ஹிம் தட் கிவ்ஸ் அண்ட் ஹிம் தட் டேக்ஸ். ஸோ அது யார் சொல்றது அப்படின்னா, யார் சொல்ற அந்த வேர்ட், போர்ஷியா, அது மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். மதர் தெரேசா வன் தி நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் இன் 1979. ஸோ இதுக்கும் டேட்ரானி டேபிள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், எஸ் குயின் அண்ட் கியூரியஸ் வாரஸ்.
யூ ஷூட் அ ஃபெலோ டவுன். சோ இதுல குவைண்ட் அண்ட் கியூரியஸ் வார்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் வார் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் ஓல்ட் ஃபேஷன். சோ ஓல்ட் ஃபேஷனா இருக்கு அப்படின்றது. நெக்ஸ்ட், இன் த மாடர்ன் மில்லினர் த சர்வன்ட் பிராட் ஹியூஜி அ கார்ட் வென் ஹி வாஸ் அட் தி பிரேக்ஃபாஸ்ட். அவர் என்ன பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க கொண்டு வந்தாரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கும் போது. நெக்ஸ்ட், இஃப் யூ கேன் ஃபோர்ஸ் யுவர் ஹார்ட் அண்ட் நோ அண்ட் ஸ்னூ டு சர்வ் யுவர் டர்ன் லாங் ஆஃப்டர் தே ஆர் கான். ஸோ இந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் தெரியுமா, அந்த போயமுடைய அர்த்தங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லைன் பை லைன் அந்த அர்த்தம் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா அது என்னன்றது ஈஸியாக நம்மளால சொல்ல முடியும். ஸோ டென்டான் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். ஸ்னூ அப்படிங்கிறது டென்டான். He did not hate the dash now, for he knew that it was merely a spring asleep. So, winter அவர் வந்து ஹேட் பண்ணல அப்படின்றது. ஸோ இது எதில் வருது, செல்ஃபிஷ் ஜெயிண்ட்ல வருது. ஸோ ஜெயிண்ட் வந்து ஸ்பிரிங் அஸ்லீப் அப்படிங்கிறத எதோட அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்றத கன்சிடர் பண்ணியிருக்காரு அப்படின்னா வின்டர் அப்படின்றதுல. டில் த கோசமர் த்ரெட் யூ ஃபிளிங் கேட் சம்வேர் ஓ மை சோல். வாட் இஸ் அ ஃபிகர் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இதில் என்ன அப்படின்னா ஆக்சிமோரான். ஏன்னா ஃபிளிங் கேட்ச் அப்படிங்கிறது ஒரு முரண்பாடான ஒரு வார்த்தை. நெக்ஸ்ட், In which poem do you find the following line? It isn't by size that you win or you fail. So be the best. Identify the statement which is not expressed by, not expressed by Karl Polanyi in his essay Music the Hope Riser. The music is part of arts and entertainment. இது மட்டும் அவர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணவே இல்லை, பட் மற்ற மூணும் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. மியூசிக் இஸ் அ பேசிக் நீட் ஆஃப் ஹியூமன் சர்வைவல். மியூசிக் மேக்ஸ் அ சென்ஸ் ஆஃப் அவர் லைஃப். மியூசிக் இஸ் அ வே ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ் வித் அவர் ஹார்ட்ஸ். அக்கார்டிங் டு கோக்லே, வாட் ரெக்வயர்ஸ் த ஹோல் ஹார்ட்டட் டிவோஷன்? அக்வயரிங் நாலேஜ். நெக்ஸ்ட், விஷன் ஆஃப் following is not included as a main goal by Dr. APJ Abdul Kalam in his vision to achieve the developed nation status in terms of the common people. Enna kuduthirukanga, not included. So not included, empowering the nation by enhancing our military power pathi avar eduvume sollala. Next, the poem You Can't Be That, No You Can't Be That by Brain Pattern is about, adu edha pathi solludhu appadina, trusting, respecting, valuing our children as individuals. அதை பத்தி தான் அது சொல்லுது. You cannot rob us of the rights we cherish. ஸோ எங்களோட ரைட்ஸை நீங்கள் ராப் பண்ண முடியாது. அடிக்கடி இது யார் சொல்ல, உமன்ஸ் ரைட்ஸ்க்காக தான் சொல்லுவோம். ஸோ உமன்ஸ் ரைட்ஸ். அடுத்தது, வென் வாஸ் ரபீந்திரநாத் டாகூர் பான்? 17th May 1861. ஸோ அது அப்படியே உங்களுக்கு இங்கிலீஷில் வர்றது பூரா எல்லா சாப்டர்லேருந்தும் ஒரு ரெண்டு மூணு க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எந்த சாப்டரையும் நம்ம வந்து விட முடியாது. A coarse dash the clock was flung over the shoulders of the old beggar at Alan Trevor's studio. Brown cloak. Crocodiles are more than dash years old, 200 million years old. On such an earth, my footprints, but I cannot reason why all human roads are dark and dry and all the creatures die. So, இது சொன்னது யார், இந்த author யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆத்தர் வந்து டேவிட் ராத் கிடையாது, பிரியன் பேட்டன் கிடையாது, லீசி நாய்ஸ் கிடையாது. இவர் வந்து டைகர் அப்படின்றத பத்தி தான் எழுதியிருந்தாரு, இவர் லீசி நாய்ஸ். ஸோ இதை பத்தி டைகரை பத்தி எதுவுமே இல்லை. ஸோ இது என்ன அப்படின்னா அனானிமஸ் ஆன ஒரு ரைட்டர் தான் இதை எழுதியிருக்காரு. இன் விச் போயம் டு யூ ஃபைண்ட் த ஃபாலோயிங் லைன்? கோ ஓவர் த ரெசிபி ஸ்டெப் பை ஸ்டெப். ரெசிபினாலே குக்கிங், ஸோ டு குக் அண்ட் ஈட். Next, in which poem do you find the following line? The splendid joy of the stars, the joy of the earth. So, joy na enna, love and merry. Next, identify the work which is written by William Wordsworth. The lyrical ballads abindrathu avar ezhudhanadhu dhaan. Next, ippa match the following. Idhu endha character endha vandirukku, endha story la vandirukku abindrathu. Few அப்படின்றவங்க வந்து எதுல வந்திருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் லீவ். நெக்ஸ்ட், இவன் டிம்ரிட்ஜ். இவன் டிம்ரிட்ஜ் வந்து லாட்ரி டிக்கெட். அடுத்தது மாய்சியர் சாவேஜ், டூ ஃப்ரெண்ட்ஸ். வீரா, தி ஓபன் விண்டோ. நெக்ஸ்ட், மேட்ச் த கேரக்டர்ஸ் இன் த காலம் ஏ வித் த ஸ்டோரி டைட்டில்ஸ் ஆஃப் தி காலம் பி.
சோ தென் கோமதி அவங்க வந்து ரீஃப்ளவரிங். நெக்ஸ்ட் மிஸ்டர் டிக் எவ்ரி லிவிங் திங். லூயிசல், சோ லூயிசல் வந்து நெக்லஸ். பாகா பாக்டி ஹாலிடே. Choose the odd pair from those given below. Frisk அப்படின்றது வந்து கஞ்சனை கிடையாது, சோ இது வந்து தப்பு. ராவுத்தர் அப்படின்றவர் ரீஃப்ளவரிங்ல வராரு, டெல்லா கிஃப்ட் ஆஃப் மேகில வராங்க, பிஷ்ரம்பர் ஹாலிடேல வருது, பட் இந்த ஃப்ரிஸ்க்ன்ற கேரக்டர் வந்து இந்த ஸ்டோரியில வர கிடையாது. நெக்ஸ்ட் த போயட் ஜாக் பிரிலுட்ஸ்கி வாஸ் பார்ன் இன் புரூக்லின். சோ அபவுட் தி போயட், மேட்ச் த நேம் ஆஃப் தி ஆத்தர் வித் த ஸ்டோரி. செல்ஃபிஷ் ஜெயின்ட் யாரு? ஆஸ்கர் வைல்ட். அதுலயும் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ஒன் சூஸ் ஆயிரும். இதில் மற்றதும் சொல்றேன். ஸோ அவுட் இன் த ஃபீல்ட்ஸ் வித் காட் விச் இஸ் எலிசபெத் பேரட் ப்ரௌனிங். நெக்ஸ்ட் வந்து தி ரெஃப்யூஜி, அவங்க வந்து பியர்லெஸ் பக். நெக்ஸ்ட் லாட்டரி டிக்கெட் விச் இஸ் ஆண்டோன் செகோவ். ஸோ இது எல்லாத்துக்கும் உண்டான ட்ரிக்ஸ் வந்து நம்ம சேனல்ல இருக்கு, அது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் choose the appropriate antonym. So antonym for the word serenity அப்படின்றதுக்கு antonym என்ன? serenityனா இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவ ஃபேஸ்ல அந்த பொண்ணோட ஃபேஸ்ல இருக்க எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப அமைதியா இருந்தது அப்படின்றது. ஸோ அதுக்கு ஆப்போசிட் என்ன? unquietness. next in which nation does Stephen Vincent Beinet belong to? America. So nationality the poet belong to இருக்கு இல்லையா, அது. next Walt Whitman, O Captain, My Captain is the dash written for the death of the Abraham Lincoln. It is the dirge written for the death of the Abraham Lincoln. Identify the poet who is not an Indian. Gokak, Indian da. Kamla Surya, Indian da. Famida Y. Bashirum, Indian da. But James Crickup vandu Indian origin kadaiyadu. So, Indian kadaiyadu. Next, which nationality does the poet Famida Y. Bashir belong to? Indian. Loves not times full though rosy lips and cheeks. Sonnet number 116 la da idu vandu varudhu. So Shakespeare elunadhu. next identify the correct degree. Very few cities in India are dash populous Mumbai, as populous as Mumbai. In which year Einstein was given the Nobel Prize? 1921. match the following. so gerunds கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க sentenceல. so eating too much, so eating too much is bad for health. swimming is a pleasant hobby. playing on street is forbidden. walking on the roof is dangerous. so இதை வச்சு உங்களுக்கு என்ன அர்த்தம்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். next rewrite the sentence in the passive voice. the man completed his work, his master paid him. so இதோட கரெக்ட் பாசிவ் வாய்ஸ் என்ன அப்படின்னா, his work was completed by the man and he was paid by his master. so இதுவும் நம்மளோட சேனல்ல ஒரு வீடியோவா நான் போட்டிருக்கேன், பாசிவ் அண்ட் ஆக்டிவ் வாய்ஸ், அதை ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. next identify the simple sentence from the following sentence. on waving the flag the train started. so idha enna simple or sentence irukla, simple compound complex abindra iruka moon sentence, adula simple sentence enna nu kekranga. on waving the flag the train started, iduvum vandu nammoda channel la iruka, description box la link kudukra poi paathukonga. next choose the sentence which has no error. he is one of the talkative boys in the class. enna solikanga? one of the talkative boys. So, boys அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் தி பாய்ஸ் மஸ்ட் கோ அப்படின்னு. ஸோ இதுல சப்ஜெக்டும் வேர்பும் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் இதுல இல்ல. நெக்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் சினோனிம். இன்டாமிட்டபிள், ஸோ எதுனா ஷீ இஸ் நோன் ஃபார் ஹர் ஹியூமானி ஆட்டிடியூட், இன்டாமிட்டபிள் வில் அண்ட் ஃபியர்லெஸ் ஸ்பிரிட். ஸோ ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங்ன்றது தான் இதுக்கு ஒரு அர்த்தம். நெக்ஸ்ட் antonym கேட்டாங்கன்னா வீக்ன்றது வரும். ஸோ அந்த இடத்துல சினோனிம் கேட்டுக்கோங்க, அதனால ஸ்ட்ராங். ஃபியர்லெஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, அதனால போல்டுன்றது இதுக்கு வர வேண்டியது இல்லை. அவரை பத்தி பெருமையா பேசியிருக்காங்க, ஸோ கவோர்டும் இதுல வந்து வராது. அப்படி மேட்ச் பண்ணி நீங்க படிக்கலாம். The leader called for the power to redress the grievances of the citizen under the care. ஸோ இந்த இதுல கரெக்ட் மீனிங் எதுவா இருக்கும் அப்படின்னா,
அவர் அந்த சொல்யூஷன் அந்த கிரிவியன்சஸ் இருக்குல்ல, அவங்க கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு சொல்யூஷன் சொல்றாரு. ஸோ சொல்யூஷன்னா என்ன? ரெமிடி. நெக்ஸ்ட், செலக்ட் தி கரெக்ட் க்வெஸ்சன் டேக் ஃபார் த கிவன் சென்டென்ஸ். டோன்ட் லீவ் த ஃப்ரிட்ஜ் டோர் ஓப்பன். வில் யூ லீவ் த ஃப்ரிட்ஜ் டோர் ஓப்பன்? நீங்க பண்ணாதான் அதை சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதனால வில் யூ. நெக்ஸ்ட், இந்த இடத்துல வந்து நெகட்டிவ் வருது அப்படின்னா இங்கே வரும்போது உங்களுக்கு நெகட்டிவ் வராது, ஸோ அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். வாட் இஸ் எஃப்யூமிசம்? எஃப்யூமிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன் அஃபென்சிவ் வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி இதுல எரர் என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. சின்ஸ் யூ ரன் ஃபாஸ்ட் யூ வில் நாட் வின் த ரேஸ். சின்ஸ் கிடையாது, டில் யூ ரன் ஃபாஸ்ட் இல்லைன்னா அன்டில் யூ ரன் ஃபாஸ்ட் அப்படின்றது இந்த இடத்துல வரணும். ஸோ இது என்ன, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்து தப்பு. ஸோ சின்ஸ் எங்க யூஸ் பண்ணணும், அன்டில் எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், டெமோக்ரஸி இஸ் ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் அண்ட் ஆஃப் த பீப்புள். யார் சொன்னது? அப்ரஹாம் லிங்கன். நெக்ஸ்ட், த மேனேஜர் வில் கேன்சல் த மீட்டிங். கேன்சல்னா கால் ஆஃப். ஸோ இதுல என்ன ஃப்ரேசஸ், ஃப்ரேசல் வேர்ப் வந்து இதுல யூஸ் ஆகுது. ஸோ கால் ஆஃப் தி மீட்டிங். ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். கிராஜுவலி, ஸ்லோலி, வெல். ஸோ இது மூணுத்துக்கும் பியூட்டிஃபுல்க்கும் சம்மந்தமே இல்லை. நெக்ஸ்ட், இதுல என்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு அப்படின்னு கேட்டுக்காது. ரெட்டஸ்ட் ஃபிளா வுட் லுக் ஆஸ் பேல் ஆஸ் நோ. ஸோ இந்த லுக்கு அப்புறம் ஆஸ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்மைலி. Who will take place of yours when someone keeps trying to in the poem keep on keeping on? Joy. Next, I'm not going to be an airport pilot, a dancer or a lawyer or an MC. So அதுல MC னா என்ன அப்படினா master of ceremonies. Next, மேட்ச் த ஃபாலோயிங். அதாவது ஷேக்ஸ்பியருடைய போயம்ல மாடர்ன் இங்கிலீஷா அவர் யூஸ் பண்ணிருக்காரு இல்லையா, அது என்ன மீனிங் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ டாத் அப்படிங்கிறது டஸ் அப்படிங்கறது தான் அவர் எழுதியிருக்காரு. தி அப்படின்றது என்ன? டிஹெச்ஒய், தி அப்படின்றது யுவர்ஸ். நெக்ஸ்ட், தோ அப்படிங்கிறது வந்து யூ, டோஸ்ட் அப்படிங்கிறது வந்து டூ. ஸோ அவருடைய மாடர்ன் இங்கிலீஷ்ல அவர் இது எழுதியிருக்காரு, நம்ம அதை நடைமுறைக்காக யூஸ் பண்றது கிடையாது. Next, ambition according to the Dash and Julius Caesar should be made sternest up. Ambition அப்படிங்கிறது Antony's ambition. Next, the book of Ignite Minds, Ignited Minds are Abdul Kalam. Next, Dale Carnegie in his The Road to Success insist on saying no generally because it is incompatible with the necessary work you must do to reach the main goal. Next, the selfish giant loved the little boy. எதனால அப்படின்னா he had kissed him. Next, match the titles of the poem with the lines of the poem B. Art is long and time is fleeting. Slams of life. Love's not time's fool. Sonnet 116. இதுலதான் இந்த லைன்ஸ் எல்லாமே வருது. Next, spinning for new agony. English words. Right. Many a nipper kin. The man he killed. Success is not something to wait for. It is something to work for. இது யார் சொன்னது அப்படின்னா ஜெசிகா காக்ஸ். Next. I am sick of hearing them chip chip. So இது என்ன, ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகுது. So chip chip அப்படின்றது என்ன? அனமேட்டோபியா. இதுதான் figure of speech இதுல இருக்கு. Next. What does Hope Spencer asks us to do when good luck is round the corner. Good luck is round the corner. To show a smiling face. According to Carol Polnick, the first first organized public expression of grief after the attack in 2011 of September 11th was concert. நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங். ஜெனோஃபோபியா அதனா ஃபியர் பண்ணுவோம் இல்லையா தான். ஸோ ஜெனோஃபோபியா அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபியர் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இல்லைன்னா ஃபியர் ஆஃப் ஃபாரினர்ஸ். ஹைட்ரோஃபோபியா அப்படிங்கிறது ஃபியர் ஆஃப் வாட்டர். நெக்ஸ்ட், கிளஸ்ட்ரோஃபோபியா ஃபியர் ஆஃப் என்க்ளோஸ்டு ஸ்பேஸ். அக்ரோஃபோபியா அப்படிங்கிறது ஃபியர் ஆஃப் ஹைட்ஸ். நெக்ஸ்ட், ஹியர் கம்ஸ் அவர் பேட்டிங் ஹீரோ சல்யூட்ஸ் த க்ரௌட் டேக்ஸ் தி காட். யார் ஆத்தர்? ரஸ்கின் பாண்ட்.
Who is the head man in the lesson after the storm by the Deepa Agarwal? Divan Singh. அவர் தான் யாரு அந்த இதோட ஹெட். நெக்ஸ்ட், த பில்லர் கிளஸ்டர்ஸ் பிசைட் த மெயின் ஸ்ட்ரக்சர் ஹவ் அ சீரீஸ் ஆஃப் டியட்டிஸ் அண்ட் சிவலிங்காஸ் ஒர்த்தி டு பி அட்மயர்டு. ஸோ இந்த கிளாஸ்டர்ஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிளாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது கவர்ட் பேசேஜஸ். ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் த ஸ்டோரி பை ஓ ஹென்ரி? ஸோ சாரி, விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் அ ஸ்டோரி பை ஓ ஹென்ரி? ஸோ ஓ ஹென் லீவ் சாப்பிட்டுச்சு, த லாஸ்ட் லீவ். The ship is anchored safe and sound, its voyage closed and done. From fearful trip, the victory ship comes in with object one. So what does Walt Whitman refer by the object one? The end of the Civil War. Which nationality does the poet Khalil Gibran belongs to? Lebanese. Who among the following is not a British poet? Not a British poet. So Robert Frost. இவர் வந்து அமெரிக்கன் போயட். இவங்க எல்லாமே பிரிட்டிஷ். ஜான் மேஸ்பீல், டிஎச் லாரன்ஸ், அப்புறம் வந்து எலிசபெத் பேரட், பிரானிங். மேட்ச் த ஃபாலோயிங் கன்ஷனாய். ஸோ இந்த இது என்ன அப்படின்னா டைட்டில் யார் ஒருத்தர், கன்ஷனாய் அப்படின்றது கூட டைட்டில் யாரு அப்படின்னா புதுமை பித்தன். அடுத்தது வந்து ரீஃப்ளவரிங். ஸோ ரீஃப்ளவரிங் யார் எழுதுனது அப்படின்னா சுந்தர ராமசாமி. நெக்ஸ்ட், த நெக்லஸ். த நெக்லஸ் யார் எழுதினது அப்படின்னா யூடி மௌ பெசன்ட் அப்படின்றவங்க தான் இது எழுதியிருக்காங்க. ஹாலிடே எழுதினது யாரு? ரவீந்திரநாத் தாகூர். மார்க் டி ஹவு டு எக்ஸ்ப்ளோர் தி வேக்கன்ட் வாஸ்ட் சரௌண்டிங். ஸோ அதுல என்ன இருக்குது ஸ்பியர் ஆஃப் ஸ்பீச்ல, த நேஷன் யுனைடெட்ல அப்படின்னா, நேஷன் யுனைடெட் போயம்ல மார்க் How to explore the vacant vast surrounding. Alliteration. Vacant vast. So, இது ரெண்டும் பாருங்க. Vacant vast. TT-லயே முடியும். Next. Some books are to be tasted, others to be swallowed, and some new to be, some few to be chewed and digested. இது யார் வந்து சொன்னது அப்படின்னா, Francis Bacon. Author. ஆனி லூசியா வாக்கர் எங்க வந்து எஜுகேட்டட்? அவங்க வந்து அன்டாரியோ. ஸோ அதுல ஆத்தரை பத்தி படிக்கும் போது இதெல்லாமே வரும். ஆ டார்லிங், இட்ஸ் பெஹர்மீன்ஸ் மாஸ்டர் பீஸ், ஹி பெயிண்டட் இட் தேட் தட் த நைட் தட் த லாஸ்ட் லீஃப் ஃபில். ஸோ அது என்ன ஃபில்? லாஸ்ட் லீஃப்ல வரக்கூடிய. ஸோ லாஸ்ட் லீஃப்ல வரக்கூடிய கேரக்டர் என்ன? சியூ அப்படின்றது லாஸ்ட் லீஃப்ல வரக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து ஜான் சி அப்படிங்கறதும் வந்து லாஸ்ட் லீஃப்ல வரக்கூடியது. ஸோ டார்லிங்கும் போது சியூ தான் வந்து டெஃபினட்டா ஜான் சி கிட்ட சொல்லியிருப்பாங்க. Why don't you join the others? What a peculiar child you are. So, இது என்ன அப்படின்னா, கமலா அவங்க தான் வந்து பனிஷ்மெண்ட் இன் கிண்டர் கார்டன்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேர்ட்ஸை யார் சொன்னது அப்படின்னா, டீச்சர் வந்து அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஹியர் இட்ஸ் மோஸ்ட் ரிவம்ட் டாக்டர். ஹூஸ் அ டாக்டர் ஹியர்? போர்ஷியா. ஸோ மர்ச்சன்ட் ஆஃப் வினீஸ். ஹூ சேஸ் திஸ் மை ஹார்ட் இஸ் இன் தி கோஃபின் தேர் வித் சீசர் And I must pause till it come back to me. Antony. அவங்க தான் வந்து இதை சொன்னது. ஸோ இது என்ன? ஜூலியஸ் சீசர் கதாது மேல இருக்கிறது மர்ச்சன்ட் ஆஃப் வினீஸ். ஸோ அதில் நிறைய கேள்விகள் வருது, அதை நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து HW Longfellow என்ன எழுதுனாங்கன்னு பார்க்கலாம். ஸோ HW Longfellow, The Slams of Life. ஸோ லைஃப் வந்து ரொம்ப லாங்காக இருக்கு அப்படின்றது அதோட ட்ரிக். ஆனி லூசியா வாக்கர், உமன்ஸ் ரைட். இவங்க ஒரு உமன், அதனால வந்து உமன்ஸ் ரைட்ஸை பற்றி பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து Walt Whitman, a noiseless patient spider. So, spider எப்படி இருக்கும்? கருப்பு கலர்ல இருக்கும், ஆனா இதுல அப்படியே ஆப்போசிட் விட்மேன். வி கே கோகக் அப்படின்றவங்க வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ். ஸோ இங்கிலீஷ கக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த போயம் விச் இஸ் ஸ்ட்ராங்லி மேட்ச்ட் வித் இட்ஸ் போயட். பியானோ டிஹெச் லாரன்ஸ் தான், மேன்லினஸ் ரூடியார்ட் கிப்ளிங் தான், எலிச கிரை ஆஃப் தி சில்ட்ரன் எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் அப்படின்றவங்க தான் இதை எழுதியிருக்காங்க. ஸோ இது என்ன? இது வந்து தப்பு. நெக்ஸ்ட், மேன் ஹி கில் தாமஸ் ஹார்டே. கில் பண்ணணும்னா ரொம்ப ஹார்டான மைண்ட் வேணும். மேன் வந்து ரூடா இருக்கக்கூடாது. பியானோ வாசிக்கிறதுக்கு ஒரு லா இருக்கு. நெக்ஸ்ட், சூஸ் த இம்பர்சனல் பேசிவ் வாய்ஸ் ஸ்டேட்மெண்ட். லாட்ஸ் ஆஃப் திங் கேன் பி டன் ஆன் தி இன்டர்நெட். ஸோ இதுதான் என்ன? இம்பர்சனல் பேசிவ் வாய்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதில் என்ன அப்படின்னா, என்ன படிக்கணும்?
கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பா படிச்சுக்கணும். அதுல புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், டிஃபென்ஸ் ரிலேட்டட், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட், இது மூணுமே நீங்க வந்து படிச்சுக்கணும். அதை பார்த்தா அதுக்கு இம்பார்ட்டன்ட் டேஸ், அதை பத்தி படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆர்டிக்கல் ஏதாவது கரண்ட் அஃபேர்ல வந்திருக்கு அப்படின்னா அதை பாலிட்டியோட மேட்ச் பண்ணி படிங்க. ஸோ இந்த தடவை உங்களுக்கு நிறைய வரும், ஏன்னா பிரைம் மினிஸ்டர் பதவி ஏத்திருக்கார். ஸோ அதுவும் வந்து எந்த ஆர்டிக்கல்ல வருது, அவர் எப்படி ஏத்தார், அதுக்கப்புறம் எம்பிஸ் வராங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ காம்ட்ரோலர், ஆடிட்டர் ஜெனரல் எல்லாமே இதுல வரும், அதனால பாருங்க. இந்த தடவை நிறைய வந்து இந்த இடபிள்யூஎஸ் சிஸ்டம்ல கொண்டு வந்ததுனால அது எந்த ஆர்டிக்கல்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க, என்ன திருத்தங்கள் அதுல வந்திருக்குன்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம அப் டு டேட்டா இருந்துக்கணும், அதே சமயத்துல மேட்ச் பண்ணியும் நம்ம படிக்க கத்துக்கணும். ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து நான் கண்டிப்பா வந்து போஸ்ட் பண்றேன். நவம்பர் 2018ல இருந்து ஜூன் 2019 வரைக்கும் போஸ்ட் பண்றேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க வித் தீமோட ட்ரிக்ஸோட போஸ்ட் பண்றேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹாவ் அ நைஸ்